நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புதிய விஷயம், நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த எப்படி வந்து ஒரு உள் ஒதுக்கீடு வருது அப்படின்ற விஷயங்களை நிறைய பேருக்கு வந்து புரியலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து பல்வேறு விதமான உள் ஒதுக்கீடு இருக்கும். ஸோ அந்த உள் ஒதுக்கீடு படி பார்த்து தான் வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க அந்த வெர்டிக்கலாக வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து எடுத்து எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் மீதம் வரும். அப்போ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னு தெரியும். பொதுவாக உங்கள் மார்க்கில் நீங்கள் வந்து டாப் ஸ்கோராக இருந்தீங்கன்னா ஓசியில் போயிடுவீங்க. அப்போ கேட்டகரி பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அடுத்து உங்களுடைய கேட்டகரிக்கு வரீங்க, எதர் பிசி அல்லது எம்பிசி அல்லது எஸ்சி எஸ்சிஏ ஏதாவது ஒரு கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் போஸ்டிங் எப்படி வரும் அப்படின்னா உங்கள் கேட்டகரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்ட் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் எவ்வளவு போஸ்ட் வேக்கண்ட் இருக்குது ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதில் இருந்து உங்களுடைய டோட்டலை நீங்கள் எடுத்துக்கணும். சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் பிசி கேட்டகரி எடுத்துக்கங்களேன். பிசி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 27.5% வந்து ஒரு பிசி கேட்டகரி. ஒரு 100 போஸ்ட் வேக்கண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 28 பேர் வந்து பிசி கேட்டகரிக்கு வருவாங்க. முதல்ல வந்து டோட்டல் வேக்கன்சியில் 31% ஃபில்அப் பண்ணிடுவாங்க டாப் ஸ்கோரர். அது வாட் எவர் இட் மே பி த கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் டாப் இருக்கிறதுல டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஒரு 31% எடுத்துருவாங்க. அது எந்த கேட்டகரினாலும் பரவாயில்லை. அடுத்து வந்து கேட்டகரி வைஸாக வந்து மீதம் இருக்க கேண்டிடேட்டை வந்து மார்க் வைஸாக வந்து ஆர்டர் போடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், பிசியை பூரா எடுத்துகிட்டு மேலேருந்து டாப் டு பாட்டம் ஆர்டர் பண்ணுவாங்க. பிசி எம்பிசி இப்படி ஒவ்வொன்றையும் ஆர்டர் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே தான் உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் பர்டிகுலர் கேட்டகரியில் எது வர்றீங்க அப்படின்னு வரும். இப்போ டோட்டல் வேகன்சி நான் சொன்னேன், 100 சொன்னேன். 100 வந்து ஒரு 31 போக 69 பேரை தேர்ந்தெடுக்கணும். இந்த 69 இந்த பிசிக்கானது எப்படின்னு கேட்டிங்கன்னா 27.5. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துங்க, ஒரு 28 பேர் எடுத்துங்களேன். அந்த பிசியில் உள் ஒதுக்கீடு தனியாக இருக்கு. ஃபஸ்ட்டு விமன், அதில் 30% வந்து பிசியில் நான் சொன்ன 28 பேரில் 30% தனியாக எடுத்து வச்சுருங்க. கால்குலேட் பண்ணிக்கங்க 30%. அப்புறம் அந்த 28% பிஎஸ்டிஎம்க்கு ஒரு 20% எடுத்துடுங்க. அந்த விமன் போக பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம் வரும்போது மறுபடியும் விமன் மென் தனித்தனியாக இருக்கு, அந்த கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்டிடியூட் விட இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க, எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் இருக்குது. உள்ளே வந்து சப்டிவிஷனில் போகும்போது எந்தெந்த கேட்டகரியெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது பூரா வந்து உள்ளே வரும். அப்போது நீங்கள் 100 போஸ்ட் இருந்ததுன்னா டாப் ஸ்கோரராக அதாவது ஓசியில் வரல அப்படின்னு சொன்னால் எந்த ப்ரையாரிட்டியும் இல்லாமல் இருந்தால், நீங்கள் வந்து விமனா இல்லை, பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட இல்லை, மாற்றுத்திறனாளி இல்லை, டெஸ்டிடியூட் விடோ இல்லை, இல்லை எந்த விதமான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் எந்த விதமான ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் நீங்கள் வரலன்னா நீங்கள் ஒரு சாதாரண பிசி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்ஜிடி 10.5 போக, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி 4% போக, அப்புறம் அது போக பிஎஸ்டிஎம் ஒரு 20%, அப்புறம் வந்து விமன் ஒரு 30%, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 28 பேரில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரையாரிட்டியும் இல்லாத அந்த பிசி அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 28 ஒரு 10 இருக்கும், அவ்வளோதான். அப்போ பாதி தான். இப்போ அதில் டாப் ஸ்கோரர் யார் அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியும் இல்லாத பொழுது உங்களுக்கு வாய்ப்பு வந்து குறைவு. அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான இது வந்து வரும். ஸோ இது ஒரு விஷயம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நீங்கள் சிவிக்கு கால் பண்ணுறதுனாலையோ இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா ஏஜ் எடுத்துக்கிட்டீங்க. ஏஜ் ஃபேக்டர் எப்போ வரும், ஒரே மதிப்பெண்கள் அந்த கேட்டகரியில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க இல்லை ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா யார் மூத்தவங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ 10 வருஷம் நீங்கள் மூத்தவங்க, 20 வருஷம் மூத்தவங்க அவங்கள முதல்ல கூப்பிடுவாங்க அப்படின்றது கரெக்டு தான்.
ஒரே மதிப்பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான், உங்களோட வந்து கூட மதிப்பெண் எடுத்தவர் வந்து வயசு குறைவாக இருக்காரு அப்படின்னா அவரை தான் எடுப்பாங்க. ஒரே மதிப்பெண் கொண்டவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த ஏஜ் ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து வச்சு எடுப்பாங்க, இல்லைனா கண்டிப்பாக வந்து அது கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க சார், நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோடு நான் அடுத்து வந்து டிஆர்பி எழுத முடியாது, அதனால் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து நமக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கேளியாகவே சொல்லியிருந்தார், இவங்களுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக உண்டு. ஓசி என்பது டாப் ஸ்கோரர், பிசி அப்படின்னா கண்டிப்பாக 50% மார்க் எடுத்திருக்கணும், அடுத்து 45% எடுத்திருக்கணும், அடுத்து 40% எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி வைஸாக மினிமம் மதிப்பெண்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து குவாலிஃபைடே ஆகுவீங்க. அந்த குவாலிஃபைடு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு டாப் ஸ்கோரர் யாரோ அவங்கள தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் 58க்குலாம் வந்து கேட்குறீங்க, 58 மார்க்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்துக்கிட்டு எனக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்காது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் அவைலபிள் கேண்டிடேட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நான் வீடியோ போட்டிருந்தேன், சில கேட்டகரியெல்லாம் வந்து ஆளே இல்லை, அதை கூட நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மினிமம் மார்க் எடுக்கலை அப்படின்றது தான், மினிமம் மார்க் எடுக்கலைன்னா வந்து கிடையாது. ஸோ அந்த வேக்கன்சி எதுவாக போகும், பேக்லாக் வேக்கன்சியாக போகுமா, இல்லை ஏற்கனவே வந்து வேறு போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க, எஸ்சிஏல வந்து இல்லை கேண்டிடேட் இல்லைன்னா எஸ்சி ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சியில் இல்லைன்னா அதுக்காக பிசியில் இருந்தோ எம்பிசியில் இருந்தோ ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு உள்ளே போனீங்கன்னா போக போக நிறைய இருக்குது. அதனால் வந்து ஒரு கேட்டகரியில் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து வாய்ப்பு வந்து அடுத்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அந்த இருக்கிற ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அல்லது இருக்கிற அந்த சிவி லிஸ்ட்டில் தான் பார்ப்பாங்களே ஒழிய மீண்டும் சிவி நடத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதில் பார்ப்பாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இப்போ நிறையா 1:2 ratio கால் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கேட்டகரியில் வந்து இல்லை அப்படின்னா கீழே ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கீழே மேலே 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 வந்துட்டு எது வரைக்கும் வருதோ அத்தோடு வந்து அந்த கட் ஆஃப் ஆனது நின்றும். ஸோ அதனால் ஒரு 106 வந்து கட் ஆஃபில் நின்றுருக்கு முன்னால் உள்ள இதில். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 106 பிசியில் வந்து 106 நின்றுச்சு காமர்ஸில். ஸோ அதனால் வந்து நீங்கள் 100, 110, 108 கூட இப்போ நிற்கிறீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. எது எப்படியோ உங்களுடைய கேட்டகரி வைஸாக உள்ள ஆர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லைன்றது சொல்ல முடியும். ஒன்று மட்டும் நான் அதிகமாக சொல்ல முடியும், அந்த எழுதின மொத்த டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாரையும் விட அதிகமாக ஒரு அதிகமான லெவலில் மதிப்பெண்கள் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கொஸ்டின்ஸ் ஈஸியோ இல்லையோ எல்லாரும் சிறப்பாக எழுதியிருந்தாங்கன்னா ப்ரையாரிட்டி அடிப்படையில் அதிகமாக மதிப்பெண்கள் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ ஒரு நீட் எக்ஸாம் நடந்தது, அந்த நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 515 மதிப்பெண் எடுத்து ஒரு பொண்ணு வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுறாங்க. ஸோ அந்த 515 அடுத்து 2 மதிப்பெண்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 மதிப்பெண்கள் தான், ஒரு 5 மதிப்பெண்களுக்குள்ளே வச்சுங்களேன், அந்த அளவு 500 வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கனாலே 50 பேருக்கு மேலே இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ இதே 450 அப்படி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிலே 2000, 2500 பேர் வந்துடுவான். ஸோ அங்கேயே ஃபில் ஆயிரும். அப்போ அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து 550, 650, 750 போய்கிட்டே இருக்கும். ஸோ இது போலத்தான் நீங்கள் வந்து எதற்கும் மனம் தளர வேண்டாம், அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. அடுத்து நீங்கள் குறைவாக மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு பல்வேறு தேர்வுகளுக்கு நீங்கள் வந்து போட்டியிடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஒன்றை மட்டுமே நம்பிடக்கூடாது, பல்வேறு போட்டித் தேர்வு எழுதணும், எந்த சிறு முயற்சியும் தளரக்கூடாது. அப்படி பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நீங்கள் அவங்க அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வேண்டாம், நீங்கள் நேர்மையாக படித்து நீங்கள் நீயாட்டுக்கு படித்து நல்ல முறையில் எழுதுனா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் வேலைவாய்ப்பு என்பது எல்லா துறைகளும் இருக்கின்றது, அது டீச்சிங்லேயும் கண்டிப்பாக உண்டு, அடுத்த டிஆர்பியும் உண்டு. கொஞ்சம் காலதாமதமே ஆகலாமே ஒழிய மற்றபடி வந்து நீங்கள் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு சேர்த்து இனிமேல் வரக்கூடிய வருஷத்துக்கெலாம் சேர்த்து ஃபில்லப் பண்ண முடியாது, அதனால் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த நம்பிக்கை வந்து அந்த லிஸ்ட்டில் வராதவங்க இல்லை இனிமேல் படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஏற்கனவே சிவிக்கு போயிட்டு வந்தவங்க மனம் தளராதிங்க, உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ இந்த பதிவில் நீங்கள்
கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினச்சேன். இதை உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரும்ப லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலிஸ்ட் ஆனது கூடிய விரைவில் வரும், கண்டிப்பாக வரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.